உக்ரைனில் இருந்து மாணவர்களை மீட்பதில் மத்திய அரசுக்கு உதவவே தமிழக அரசு குழு அமைத்தது. அமைச்சர் சுப்பிரமணியன் விளக்கம். உக்ரைனில் இரண்டு நகரங்களில் போர் நிறுத்தம், ரஷ்யா அறிவிப்பு. கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேறுகின்றனர். மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்குவதா? கர்நாடக அரசுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். உள்ளாட்சி அமைப்புகளில் மறைமுக தேர்தல் வேண்டாம், முதல்வர் ஸ்டாலினிடம் திருமாவளவன் வலியுறுத்தல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கலெக்டர்கள் மாநாடு 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடக்கிறது. சசிகலாவை சந்தித்த ஓபிஎஸ் தம்பி ராஜா அதிமுகவில் இருந்து நீக்கம், ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக அறிவிப்பு. அதிமுகவில் இருந்து என்னை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை, ஓபிஎஸ் தம்பி ராஜா பேட்டி. கோகுல்ராஜ் ஆணவ கொலையில் மதுரை கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு, யுவராஜ் உட்பட 10 பேர் குற்றவாளிகள், தண்டனை விவரம் 8ஆம் தேதி அறிவிப்பு. மணிப்பூரில் 2வது கட்ட சட்டசபை தேர்தல், ஓட்டுச்சாவடியில் வன்முறையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. பாரதிய ஜனதா கட்சியில் 8 மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு நீக்கம், கட்சியை சீரமைக்க நடவடிக்கை, அண்ணாமலை அறிவிப்பு. ஹிந்தி தெரியாததால் அதிகாரிகள் பேசுவது புரியாமல் தவிக்கும் தமிழக மாணவர்கள், வட இந்திய மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தமிழகம் திரும்பிய மாணவி குற்றச்சாட்டு. பதவி வெறியால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடங்களை பறித்த திமுகவினர், மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட திருத்துறைப்பூண்டி நகராட்சி துணைத் தலைவர் பதவி, வெற்றி பெற்ற திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் உத்தரவால் ராஜினாமா. திருச்செந்தூரில் குழந்தைகளுக்கு சாக்லேட் அள்ளி கொடுத்த சசிகலா, தென் மாவட்டங்களில் தொடரும் சுற்றுப்பயணம். மதுரை பறவை பேரூராட்சி மறைமுக தேர்தலில் விதிமீறல் நடப்பதாக திமுகவினர் வெளிநடப்பு, கரை வேட்டியை கழற்றி வீசி நடுரோட்டில் நிர்வாகிகள் அலப்பறை. உக்ரைனில் குடிக்கக்கூட தண்ணி இல்லை, இந்தியா திரும்பிய மருத்துவ மாணவி ரித்திகா அனுபவத்தை பகிர்ந்தார். இந்தியாவில் 6000க்கும் கீழ் குறைந்தது கோவிட் பாதிப்பு, சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையும் 63000ஆக குறைவு. கால் பாதத்தில் ஒட்டி தங்கப்பசை கடத்தல், சென்னை விமான நிலையத்தில் ஒருவர் கைது. தமிழகத்தில் தினசரி கோவிட் 261ஆக குறைந்தது, 11 மாவட்டங்களில் பாதிப்பு பூஜ்யமானது. மதுரை அருகே இரு வீட்டார் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்த ஜோடி, காதலனின் தந்தையை வெட்டி கொலை செய்த காதலியின் தந்தை. மதுரை அருகே முனீஸ்வரர் கோயிலில் மாசி வெள்ளி சிறப்பு பூஜை, பக்தர்களுக்கு 2000 கிலோ சிக்கன் மட்டன் பிரியாணி பிரசாதம். ராணிப்பேட்டையில் காதலை ஏற்க மறுத்த மாணவிக்கு கத்தி குத்து, சீரியஸ் நிலையில் சிகிச்சை, தப்பிய இளைஞருக்கு போலீஸ் வலை. வனப்பகுதியில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை மேய்க்க அனுமதி வழங்கக்கூடாது, மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவு. உக்ரைனில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட 2 நகரங்களில் இருந்து மக்களை வெளியேற்றும் பணி நிறுத்தம், போர் நிறுத்த விதியை மீறியதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு. உக்ரைனில் இருந்து இந்தியர்களை மீட்பதிலும் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன, பிரதமர் மோடி வேதனை. குடிநீருக்காக பனிக்கட்டிகளை சேகரிக்கும் இந்திய மாணவர்கள், உக்ரைனில் சிக்கியிருக்கும் 900 பேரின் பரிதாப நிலை. ஆம்பூர் அருகே அனுமதியின்றி மொரம்பு மண் கடத்தல், இருவரை கைது செய்தது போலீஸ். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் இறுதிக்கட்ட சட்டசபை தேர்தலுக்காக வாரணாசியில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். நம் நாடு பாதுகாப்பு பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போதும், மக்கள் நெருக்கடியை சந்திக்கும் போதும், சொந்த அரசியல் ஆதாயத்திற்காக பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கும் வேலையை எதிர்க்கட்சிகள் செய்வதாக மோடி குற்றம் சாட்டினார். கோவிட் பரவிய போதும் வதந்தி பரப்பி மக்களை பயமுறுத்தினர், உக்ரைனில் தவிக்கும் இந்தியர்களை மீட்பதிலும் தேவையின்றி அரசியல் செய்கின்றனர் என தாக்கினார் மோடி. போக்கிரிகள், குண்டர்கள், ஊழல்வாதிகள், வாரிசு அரசியல்வாதிகளை உத்தரப்பிரதேச மக்கள் எப்போதோ நிராகரித்துவிட்டனர், உத்தரப்பிரதேச அரசியலில் இனி அவர்களுக்கு இடமில்லை எனவும் மோடி கூறினார். யூபி கே லோக், யூபி கோ குண்டா கர் தி, மன் சலே, மாஃபியா, பிரஷ்டாச்சார், பாய் பதிஜாவாத்,
अवैध कब्जे देने वाली गोर परिवारवादियों को पूरी तरह नकार चुके हैं। साथियों, आप मुझे बताइए, जो सिर्फ और सिर्फ अपना परिवार का भला करे, क्या ऐसे लोगों का आप साथ देंगे क्या? जो गौर परिवारवादी है, इनका साथ दोगे क्या? மேகதாதுவில் காவிரி குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதற்கு தமிழக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை, மேகதாது அணை விவகாரம் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது கர்நாடகாவின் இந்த அறிவிப்பு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. காவிரி விவகாரத்தில் நடுவர் மன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் பெறாமலும் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகா நிதி ஒதுக்குவது எந்த வகையிலும் நியாயமில்லை. மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை தமிழக அரசு தடுக்கும் என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போர் 10வது நாளை எட்டியது. இதனால் வெளிநாடுகளைச் சேர்ந்த 1,000 பேர் உக்ரைனை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. குறிப்பாக இந்திய மாணவர்கள் 1,000 பேர் பல நகரங்களில் சிக்கி தத்தளிக்கின்றனர். ரஷ்யா தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் அதிகாரிகள் நடத்திய 2வது கட்ட பேச்சுவார்த்தையின் போது தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் அறிவித்தது. துறைமுக நகரமான மரியுபோல், ஒல்னோவாக்கா ஆகிய நகரங்களில் மட்டும் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்திய நேரப்படி பகல் 12:30 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. 5:30 மணி நேரத்திற்கு போர் நிறுத்தம் அமலில் இருக்கும். மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் பல இடங்களில் அறிவிப்பு வெளியிட்டனர். மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான சாலை வழிகளும் அறிவிக்கப்பட்டன. மரியுபோல் நகரிலிருந்து 2,00,000 பேரும் ஒல்னோவாக்காவிலிருந்து 20,000 பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுவார்கள் என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 70 சென்ட் இடம் திருவானைக்காவல் சென்னை ட்ரங்க் ரோட்டில் உள்ளது. அதில் 6 சென்ட் நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் அமைத்திருந்தனர். ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். பொக்லைன் உதவியுடன் தடுப்பு சுவரை இடைத்து அகற்றி கோயில் நிலத்தை மீட்டார். மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு ₹1,80,00,000. சென்னை கே நகரில் 23வது மெகா தடுப்பூசி முகாமை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன், சென்னை மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் மெகா தடுப்பூசி முகாம்கள் மூலம் 3.72 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்திற்கு சற்றப்ப ஒரு 500 மாணவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த 500 பேருமே மருத்துவ கல்வி பயின்றவர்கள் தானா என்பது உறுதி செய்யப்படாத விஷயம். இதுல வேற துறைகளைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இதுல இந்த மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி என்பது இன்னமும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியா இது சம்பந்தமாக ஒரு குழு, இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் IAS அலுவலர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்து அது ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்தில் தொடர்ந்து பேசி பல நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் எல்லோருமே வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பதற்கு பிறகு இந்த துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தும் ஒன்றிய அரசின் மருத்துவத்துறை இடத்தில், அதாவது அந்த மெடிக்கல் போர்டில் அவர்களுடைய கைட்லைனை கேட்டும் அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை தமிழக அரசு செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்வோம். சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க வலியுறுத்தி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடந்த அதிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திடம் நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிலையில் தென் மாவட்ட அமமுக நிர்வாகிகளை சந்திக்க சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு ஹோட்டலில் தங்கியிருந்த சசிகலாவை OPS தம்பி ஓ ராஜா சந்தித்து பேசினார். தேனி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்நிலையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதற்காக ஓ ராஜா, தேனி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் முருகேசன், மீனவரணி செயலாளர் வைகை கருப்புஜி, கூடலூர் அம்மா பேரவை செயலாளர் சேதுபதி ஆகியோர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS அறிவித்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி ராஜா சசிகலாவை சந்தித்ததற்காக அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டார். பெரிய குளம் வந்த அவர், நான் எதிர்கட்சி தலைவரையா சந்தித்தேன் என கேட்டார். ஏடிஎம்கேக்கு
சினிமா தலைவராங்கன்னு சொல்லி சொல்றேன். அவங்க தம்பி என்ன நீக்கிறதுக்கு நான் இவங்க கட்சியில போய் சேர்ந்தேன். அம்மா காலத்துல இருந்து தலைவர் காலத்துல கட்சியில இருக்கீங்க. எனக்கு வந்து பொய்ச்சாளர் சின்னமாதாங்க. மாவட்ட வாரியாக பாரதிய ஜனதா கட்சியை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. நெல்லை, நாகை, சென்னை மேற்கு, வடசென்னை மேற்கு, கோவை, புதுக்கோட்டை, ஈரோடு வடக்கு, திருவண்ணாமலை வடக்கு ஆகிய 8 கட்சி மாவட்டங்களுக்கான தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அணிகள், பிரிவுகள், மண்டல கமிட்டிகள் என அனைத்து முழுமையாக கலைக்கப்படுகிறது என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படும் வரை தற்காலிகமாக மாவட்ட பொறுப்பாளர்களையும் அண்ணாமலை நியமித்துள்ளார். நெல்லைக்கு கட்டளை ஜோதி, நாகைக்கு டி வரதராஜன், சென்னை மேற்குக்கு டி என் பாலாஜி, வடசென்னை மேற்குக்கு மனோகரன், கோவை நகருக்கு ஏ பி முருகானந்தம், புதுக்கோட்டைக்கு செல்வம் அழகப்பன், ஈரோடு வடக்குக்கு எஸ் எம் செந்தில்குமார், திருவண்ணாமலை வடக்குக்கு சி ஏழுமலை ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி மறைமுக தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய இடங்களில் திமுகவினர் தனிச்சையாக போட்டியிட்டதால் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் உள்ளாட்சியில் மறைமுக தேர்தல் வேண்டாம் என விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியுள்ளார். ஒரு சில இடங்களில் இந்த அத்துமீறல்கள் நிகழ்ந்தன. இது புதிதல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலிலும் நடைபெறுவதுதான். ஆகவேதான் தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருக்க வேண்டும் என்றால் தலைமை பொறுப்புகளுக்கான தேர்தலை உறுப்பினர்களின் மூலம், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் மூலம் நடத்தாமல் நேரடியாக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தினோம். இந்த முறையில் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாண்புமிகு முதல்வர்களுக்கு வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கலெக்டர்கள், போலீஸ், வனத்துறை அலுவலர்கள் மாநாடு வரும் 19ஆம் தேதி தொடங்கி 3 நாள் நடக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த 10 மாதங்களில் 1704 திட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் மாவட்ட நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றியும் மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது. முதல்வர் தலைமையில் நடக்கும் கலெக்டர்கள் மாநாட்டில் வனத்துறையினரும் பங்கேற்பது இதுவே முதல் முறை. 60 தொகுதிகளை கொண்ட மணிப்பூரில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதல்கட்ட தேர்தல் கடந்த 28ஆம் தேதி 38 தொகுதிகளில் நடந்தது. 6 மாவட்டங்களில் உள்ள 22 தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. 2017ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது இம்முறை ஓட்டுப்பதிவு மந்தமாகவே இருந்தது. ஒரு சில இடங்களில் வன்முறை நடந்தது. கரோங் தொகுதியில் உள்ள ஓட்டுச்சாவடியில் நடந்த வன்முறையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டனர். ஒருவர் இறந்தார். 10ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது. கோவை மாநகராட்சி தேர்தலில் திமுக கூட்டணி 96 வார்டுகளில் வெற்றி பெற்றது. மேயர் பதவிக்காக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் மனைவி லட்சுமி இளஞ்செல்வி, கோவை மாநகர மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதி மகள் நிவேதா, சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த மீனா லோகநாதன் போட்டி போட்டனர். ஆனால் 19ஆவது வார்டில் வெற்றி பெற்ற கல்பனாவை மேயர் பதவிக்கு திமுக தலைமை தேர்வு செய்தது. நேற்று அவர் மேயர் ஆனார். இத்தனை பேருக்கு மத்தியில் திடீரென கல்பனா என்பவர் தேர்வானது எப்படி என கோவை வட்டாரத்தில் விசாரிக்கப்பட்டது. கல்பனாவின் கணவர் ஆனந்தகுமார் டிராவல்ஸ் நடத்தி வந்தவர். ஸ்டேஷனரி கடை, இசேவை மையமும் நடத்தி வருகிறார். அப்பா காலத்திலிருந்தே இவர் திமுக ஆதரவாளர். பெரிய பொறுப்பில் இல்லை, பணபலமும் இல்லை, ஆனால் அவரின் மனைவிக்கு சீட் கிடைத்தது. கரூரில் இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இறக்கிய ஆட்கள் தான் கல்பனாவுக்காக வேலை செய்துள்ளனர். அவர்கள் கல்பனா பற்றியும் நல்ல விதமாக கூறியதால் தான் மேயர் பதவி தேடி வந்தது. கோவை மேயர் பதவியை பிடிக்க உள்ளூர் புள்ளிகள் சென்னையில் முகாமிட்டு காய் நகர்த்தியும் வந்தனர். கோவை சென்ற முதல்வர் மனைவி துர்காவிடம் செந்தில் பாலாஜி தரப்பு ரகசியமாக கல்பனாவை அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். இதன் பிறகே மேயர் பதவி கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.
சேலம் ஓமலூரை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் கோகுல்ராஜ் 2015 நாமக்கல் அருகே ரயில் தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். பட்டியல் இனத்தை சேர்ந்த கோகுல்ராஜ் சக மாணவியை காதலித்தார். இதனால் அவர் ஆணவ கொலை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிந்தது. சங்கரகிரியை சேர்ந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவனர் யுவராஜ் உள்பட 17 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 பேர் இறந்த நிலையில் 15 பேர் மீதான வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் யுவராஜ் உட்பட 10 பேர் குற்றவாளிகள் என கோர்ட்டு தீர்ப்பு அளித்தது. 5 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். தண்டனை விவரம் 8 தேதி அறிவிக்கப்பட உள்ளது. வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 3(2)(5) பிரிவின் கீழ் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். அதோடு சேர்ந்து 8 சதீஷ்குமார், 9 ரகு, 10 ரஜித், 11 செல்வராஜ், 12 சந்திரசேகரன் ஆகியோர் மீதும் குற்றச்சாட்டு குற்றமுறு சதியோடு கூடிய கொலை குற்றமும் வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டம் பொருந்திருக்கிறது என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நாலு பேரையும் விடுதலை பண்ணிருக்கூடாது சாமி, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். எல்லாம் உள்பட்டு தானே இங்க என் பையன் ராவடி தடுத்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. தண்டனை கிடைக்கிறது தான் இவ்வளவு நாள் நான் உயிரோடு இருந்தேன். அது போராடினதே அப்படிதான். உக்ரைன் தலைநகர் கீவில் போகா மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கோவையைச் சேர்ந்த ஜோஸ்லின் என்ற மாணவி சென்றார். போர் சூழலில் தூதரக அதிகாரிகள் உதவியால் இந்தியா திரும்பினார். வட இந்திய மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்தி தெரியாததால் அதிகாரிகள் பேசுவதை தமிழக மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். நாங்க போலாண்ட்ல இருக்கும் போது ஃபுல்லாமே வந்துட்டு அங்க ஹிந்தி பீப்புள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய நார்த் சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்துட்டு ஹிந்தி தெரியுது, பட் நிறைய சவுத் இண்டியன்ஸ்க்கு ஹிந்தி தெரியாதனால அவங்க ரொம்பவே வந்துட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால அங்க நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அன்னைக்குமே. அதனால எங்களுக்கு அங்க ஒரு தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நாங்க இருக்கும்போது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நார்த் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல நிறைய சவுத் பீப்புள் நிறைய தமிழியன்ஸ் வந்துட்டு ஹிந்தி தெரியாம இருக்கனால அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ்னால அவங்க ஃபிளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு மிஸ் பண்றாங்க. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 10வது நாளை எட்டியது. இதனால் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல ஆயிரம் பேர் உக்ரைனை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் அதிகாரிகள் நடத்திய 2வது கட்ட பேச்சுவார்த்தையின் போது தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதாக ரஷ்யா அறிவித்தது. மரியபோல் மற்றும் ஓல்னோவாக்கா ஆகிய நகரங்களில் மட்டும் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்திய நேரப்படி பகல் 12:30 போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. 5.5 மணி நேரத்திற்கு போர் நிறுத்தம் அமலில் இருக்கும். மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இருதரப்பு அதிகாரிகளும் அறிவித்தனர். மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான வழிகளும் அறிவிக்கப்பட்டன. மரியபோல் நகரில் இருந்து 2 லட்சம் பேரும் ஓல்னோகாவில் இருந்து 20,000 பேரும் பாதுகாப்பாக வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் போர் நிறுத்த விதியை மீறி ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும் மரியபோல் நகரை முழுமையாக கைப்பற்ற ரஷ்ய வீரர்கள் முயன்றதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். ரஷ்ய ராணுவ அமைச்சகமோ உக்ரைன் மீது குற்றம் சாட்டியது. இரு நகரங்களிலும் மக்கள் வெளியேற அமைக்கப்பட்ட வழிகளை யாருமே பயன்படுத்தவில்லை. அதுமட்டுமல்ல, போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி ரஷ்ய வீரர்கள் மீது உக்ரைன் வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். பெரிய தாக்குதல் நடக்கும் என்ற அச்சத்தில் மக்கள் வெளியேறுவதை உக்ரைன் வீரர்களே தடுத்தனர் என ரஷ்ய ராணுவ அமைச்சகம் கூறியது. இருதரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கொண்ட நிலையில் இரு நகரங்களிலும் மக்களை வெளியேற்றும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி பதவி இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை பதவி வெறியால் திமுகவினர் பிடித்துக் கொண்டனர் என கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு பதவிக்காக இப்படி எல்லாம் பண்ணால் நாளைக்கு எதிர்காலத்தில் எப்படி ஒரு ஆரோக்கியமாக அரசியல் நடக்குங்கிற கேள்வியும் இது வந்து எழுப்புது. ஆகவே எங்களுடைய இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டணி கோட்பாடுன்னு உருவான பிறகு அந்த கோட்பாடு அந்த தர்மத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து கூட்டணி கட்சி தலைமைங்கிற வந்து திமுக தலைமைக்கு இருக்கு. திருவாரூர் திருத்தரைக்குண்டியில் 24 வார்டுகளுக்கு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த கவிதா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். துணைத் தலைவராக பாண்டியனும் போட்டியின்றி தேர்வானார். பதவி பிரமாணமும் நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தேர்தலில் சிபிஎம் கட்சி துணைத் தலைவர் வேட்பாளர் பங்கேற்கவில்லை. அதனால் என்னை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இருந்தாலும் ஸ்டாலின் உத்தரவால் ராஜினாமா செய்வதாக பாண்டியன் தெரிவித்தார். திருத்துறைப்பூண்டி நகர திமுக செயலாளர்
ஐயா, நான் ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்று மாலை எங்களுடைய வணக்கத்திற்குரிய தலைவர், எங்கள் வாழ்நாள் தலைவர், வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். கழகத்தின் மீது கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்த இடங்களிலே போட்டியிடக்கூடாது என்ற ஒரு சாராம்சத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி இதோடு ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் இருக்கின்ற நெருக்கடியின் காரணமாக இன்று காலை நடைபெற்ற நகராட்சி தலைவர் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கு பெறவில்லை. அவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராமமன் லோகேஸ்வரி என்பவர் அந்த வேட்புமனுவில் அந்த நகராமன்ற தலைவர் தேர்தலில் வந்து கலந்து கொள்ளவில்லை. அந்த ஒரு காரணத்திற்காக இன்று மாலை நகர்மன்ற துணைத்தலைவர் தேர்தலில் நகர செயலாளரிய நானை என்னை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் சேர்ந்து சுயேட்சை உறுப்பினர் உட்பட 21 உறுப்பினர்கள் போட்டி போட சொன்னார்கள். அதில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எங்கள் தலைவருக்கு ஒரு களங்கம் என்றால் எனக்கு இந்த பதவி முக்கியமில்லை. உயிரை கூட கொடுக்கறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக துணையாக இருப்பார். என் பதவியை ராஜினாமா செய்கிறேன்.